நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராஜ்கார் என்னும் பகுதியில் பூலோபாய் என்னும் பெண்மணி வசித்து வந்துள்ளார். இவருக்கு சீதாராம் ஓயாரான் என்ற மகனும் இருக்கிறார். இவர் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடிக்கு அடிமையாகி ஊரில் சுற்றி கொண்டிருந்துள்ளார். வேலைக்கு செல்லாதால் குடிப்பதற்காக அவரது தாயாரிடம் அடிக்கடி பணம் கேட்டும் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல குடிக்க காசை கேட்க அவரின் தாயாரோ கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த சீதாராம் அவரை அடித்து கொன்றுள்ளார். அப்போது ஆத்திரம் தீங்காத அவர் தாயின் மண்டையை உடைத்து மூளையை வெளியே எடுத்துள்ளார். மூளையை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடவும் முயன்றுள்ளார். இதை பார்த்த சீதாராமின் சகோதரர் மனைவி கத்த அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து போலீசாருக்கும் புகார் சொல்ல மறைந்திருந்த அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். இது போன்ற மகன்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.